ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டேஞ்சர் ராஜ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தரமான கண்டென்ட்டோட உங்களை சந்திச்சிருக்கேன். பைக் ரேஸ் அண்ட் ஸ்விம்மிங் ரேஸ் தான் நம்ம பையனுங்க வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த லெவலுக்கு நான் வந்து ஒர்க்குக்கு போகிறனால நம்ம பசங்க தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறது. செம்மையாக வேற லெவலாக பண்ணியிருந்தாங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களால் மட்டும்தான் என்னை பெரிய ஆளாக்க முடியும் காய்ஸ். நீங்கள் மட்டும்தான், ஒவ்வொரு வீடியோவுக்கும் எனக்கு நீங்கள் சப்போர்ட் தந்தால் தான் காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் செட்டு நேரத்தில் உங்களுக்கு கார் ரேஸ் ஆரம்பிச்சிடும். வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க காய்ஸ். நான் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வேணும்னு கேட்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கும் ரேஸ் இதோ ஆரம்பிக்க போகிறது. இந்த தரமான ரேஸாக நடக்க போகிறது. வேற லெவல் மேட்ச்னே சொல்லலாம். பறக்க விடுங்க காய்ஸ். போடு தலைவர் ஹரி, அவர் தான் ஃபஸ்ட்டாக அப்படின்னு இருக்கப்பட. வேற லெவல் போடுங்க போடுங்க. வேற லெவல் ஆனால் பாவிகளே பாவடா, தலைவர் ஃபஸ்ட்டாக போயிட்டு இருந்தாலேடா, குத்தி நிறைய எடுத்துகிட்டு போயிட்டீங்களா, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாடா. பாவடா தலைவர், ஆள் வேகமாக வரைக்கும் போயிட்டு இருக்காருடா. இவங்களை எப்படியாச்சும் ஓவர் டேக்கிங் பண்ணி அவன்ட்டு பார்ப்போம். தலைவர் ஓவர் டேக்கிங் பண்ணுறாரா இல்லையா பார்ப்போம். இல்லை தலைவரே, இவ்வளோ லாக்காக போயிட்டு இருக்கீங்க, நீங்கள் தேவையில்லாமல் ஜோட்டியே எடுத்து வச்சுட்டீங்க. முன்னாடி போகிறா பாருங்க, பிடிக்க தலைவரே வேகமா. யார் அது போடுறது? பொருளாவா? வரத்துக்க தலைவா? தலைவா வரத்து தலைவா? யார் இதில் ஃபஸ்ட்டாக வராங்கன்னு பார்க்கலாம். காய் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தரமான வீடியோ பண்ணி அந்த எல்லாமே இருக்குது வீடியோவில். அந்த லெவலுக்கு செம்மையாக இருக்கும் பாருங்கள். தலைவர் வரட்டிட்டு போயிட்டுருக்காரு. என்ன தலைவா, வண்டி தூரம் விட்டு தாட்டப்பட்டுது, இதுக்கு காமெல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருந்தீங்களே. என்ன தலைவா, வண்டியை நிப்பாட்டிட்டேன். போக தலைவா, வெண்பட்டாயே போக. இதுக்கு வேலையை நீங்கள் போயிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு போயிடலாம் தலைவா. இதுக்கு வேலையை நீங்கள் தேவையில்லாமல் வண்டியெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் அப்பையும் இல்லையா, வரட்டிட்டு போயிட்டுருக்காரு. பாவம் தலைவரை குத்தி நிறைய எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே யார் ஃபஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அந்த யாருன்னு தெரியலை. பட் பார்த்துக்கலாம், நம்ம பசங்க வேறு லெவலில் சொல்லலாம். நல்ல பசங்க. பிளைடு வேற லெவல். பிளைடு தான் ஃபஸ்ட்டாக போயிருக்காப்புல. ரெண்டாவது கிசோ பரவாயில்ல, டிஎன்ஜே கிசோ. நீங்கள் அவளுடன் பார்த்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ரேஸ் ஸ்விம்மிங் ரேஸ், இதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வாங்க. யாரும் அந்த பாட்டு பையன் குறுக்க ஒரு பாட்டு பையன் வந்துட்டு எங்கள் பசங்க தலையெல்லாம் மட்டையே இதே சுற்றியில் அந்த இதை எடுத்துக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்திருக்கான். வாங்க வாங்க, யார் ஃபஸ்ட்டாக போகிறாங்கன்னு பார்க்கலாம். தலைவனுங்க எல்லா ஸ்விம்மிங்கை போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன தலைவர்லாம் விரட்டிட்டு போடா போடா, யாரா ஃபஸ்ட்டாக போயிட்டுருக்கா? கிஷோர் பிளேடு, நீ எதை வச்சுக்கிற, நீ மட்டுக்கு இந்த லெவலுக்கு போயிட்டுருக்க, வேறு லெவல்டா. போட 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 போடா, அடே விட்டுறாதரா விட்டுறாதரா, அடே ஆடா போடா, விண்ணாயிட்டாடா, டே பரவாயில்ல. என்னடா அது, அடுத்தது பைக் ரேசிங் வேறு லெவல். பைக்கில் யார் யார் போயிட்டுருக்கா? டிஎன்ஜே பிளேடு, அப்புறம் யார் இங்கிட்டு, ஆகா பேர் கூட தெரிலையா. கிஷோர் போடு போடு வேறு லெவலு. என்ன தலைவர் விரட்டிட்டு போகாமல் என்ன இப்படி ஸ்கின்னெல்லாம் பங்கமாக வச்சுருக்காரு. பட் ஆனால் ஆள் பொறுமையாக விரட்டிட்டு போயிட்டுருக்காரு. போ தலைவா போ தலைவா, விரட்டு தலைவா, அவனை முந்தி சைடு அடி தலைவா. என்ன ரிவோ, டபுள்ஸ் போயிட்டுருக்கீங்களாடா, வேறு லெவல்ரா. ஏய் இங்கே பாருங்கய்யா, டபுள்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காய்யா பைக்கிலே. என்னடா அது, போடாடே. ஐயோ எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. நீங்கள் பண்ணுற காமெடியெல்லாம் இந்த லெவலுக்கு காமெடி பண்ணி வச்சுருக்கீங்களேடா. விரட்டுறா விரட்டுறா விட்றாதரா, டே டிஎன்ஜி பிளேடு விரட்டுறா விரட்டுறா விட்றாதரா, டே விரட்டுறா, இன்னும் கொஞ்சம் தாண்டா கொஞ்சம் தாண்டா விரட்டுறா விரட்டுறா. என்ன அவங்க பைக்கு இன்ஜின் நல்லா இருக்குமோ, இவன் இத்து போல பைக்கு எதை எடுத்துட்டாலே அவனை ஓங்கி ஒரே வந்து விட்றான். இல்லை பைக்கை குறுக்கால குத்துறா, போடா சைடு அடிச்சு வின் பண்ணிடுவான் போல இருக்கு. அவ்வளோதான், முடிச்சு தலைவா முடிச்சு. எங்கே இங்கே குத்துறீங்க, அவ்வளோதான். வாய்ப்பே இல்லை தலைவா, இதுக்கு மேலேயும் நீ ஜெயிக்கணும்னு நினச்சாலும் முடியாது தலைவா, முடியவே முடியாது. அடுத்தது என்ன வீடியோட பார்த்தீங்கன்னா, இதுலயே நம்ம டிஎன்ஜி பிளேயர். ஏய் என்னையாது நடந்துச்சு பாருங்க, வேற லெவல். இவன் எல்லாத்தையும் அடிச்சு இவன் அந்த காரை பிடிக்கிறதுக்காண்டி பாருங்க, ரொம்ப பண்ணியா இருக்கும். காரை பிடிக்கிறதுக்காண்டி எல்லாரும் தலைவரும் சுத்தில வச்சு அடிச்சுட்டு எப்படி ஓட விட்டு மட்டும் பாருங்க, சுத்தில வச்சு அடிச்சுக்கா. என்ன சுத்தில வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கா தலைவா, என்ன அறிவு பண்ணிட்டு இருக்கீங்க தலைவன்? என்ன ஊக்காக, ஓ தம்ப தலைவர்
தலையிலே அடிச்சிருவாளோன்ட்டு நம்ம தலைவன் ஊக்காக போட்டுட்டு நிலைகிட்டு இருக்கான். காரை விட்டு இறங்கியாயோ, அவ காரை விட்டு இறங்கியதான் பாறையா கொஞ்சம், அவ தான் உன்னைய சுத்தில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காயோ இல்லையா? ஐயோ ஐயோ, அவனையும் அடிச்சுட்டான். ஏ காரை ஆட்டைய போட்டாடாடே, விடாதீங்கடா விடாதீங்கடே, விரட்டுறா விரட்டாடே, பைக் எடுக்கடாடே, போடுறா விட்டுறா, விரட்டுக்கடா விரட்டுக்கடா, காரை ஆட்டைய போட்டாடா, தலைவன் யாரா மடக்கி போட்டு வச்சிருக்கா, போடு குரலா மடக்கி போட்டாரு, இந்த பிளேடு குறுக்கடே போடுறா, நானும் விடமாட்டாடே, வாங்கடா வாங்கடா, வேற லெவல்றாடே, குத்துறா அவளை குத்துடா, காரை விட்டு இறக்க விட்றாடே. யோ ஏ குறி குறி, என்ன பாலு புஷ்பாலத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு, இறங்குடி ஏ இறங்குடி, ஏ இறங்கிடுறே, ஏ காரை பிடிச்சிக்கலாரே, அடிக்கடா அடிக்கடா, நம்ம தலைவர் அடி இறங்கிட்டாரு, போடு போடு குத்துறா குத்துறாடே குத்துறா, ஏய் இறங்குடி, ஏய் பாவலாடியே தப்பிக்கிறாடா தப்பிக்கிறாடா, வண்டியை குறுக்க போடுக்கடாடே, குறுக்க போடுறா பிளேடு போடுறா, டேய் எங்கிட்டா எஸ்கேப் ஆயிரம் பட்டு கூடாதுடாடே, ஓடுறாடா ஓடுறா, குறுக்க வண்டியை போட்டிருக்கடா, அவளை குத்தி இந்த இன்றைக்கி இந்த காரை பிடிக்காம விடக்கூடாதுடா, ஐயோ ஐயோ, இந்த வல்லப்படையே என்னடா குத்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்கா, வேற லெவலையே அவளை மறக்குங்களா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுருங்க, பாய் காய்.